কৃষ্ণ গোপিকা জনা প্রমদ সংকুলাহ কৃষ্ণ পঙ্কজে ক্ষণ অমৃত ধারয়া কৃষ্ণ সম্প্লুতাইব স্তিমিততাম কৃষ্ণ দদুস্ত্বত পুরোগতাহ। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நாராயணியத்தினுடைய 37வது தசகத்தில் கடைசி ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். சரித்திரம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 6 குழந்தைகளையும் கம்சன் ஒத்தவத்தரா அழிக்கிறான். அந்த 6 குழந்தைகளும் யோகமாயையால் அழிக்கப்பட வேண்டிய ஒரு குழந்தைகள். மரீச்சியினுடைய புத்திரர்கள் அவ வைகுண்டத்தை அடையணும் அப்படின்னு பாதாள லோகத்திலேருந்து தபஸ் பண்ணிட்டு போய் வைகுண்டத்துக்கு கிட்ட போகக்கூடிய சமயத்துல பிரம்மாவனுடைய 4 தலைகளை பார்த்துட்டு அவரை கேலியாகவும் கிண்டலாகவும் பேசினாலாம். கோபம் வந்துருத்து பிரம்மாவுக்கு, மறுபடியும் நீங்க பூலோகத்துல போய் ஒரு தாயாருடைய வயத்துல பிறக்க வேண்டியது, உங்களுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சாபத்தை கொடுத்துட்டார். அத குழந்தைகள் கீழே விழுந்துட்டே இருக்கச்சே நாரதர் எதிர வந்தார். நாரதரிடத்துல இதை தெரிவிச்சு தெரியாம தப்பு பண்ணிட்டோம், பிரம்மாவை கோபிச்சுட்டோம், இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு, எங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னாலாம். அவர் என்ன சொன்னார், ஒரு தாய் வயத்துல பிறந்து அப்புறம் மோட்சத்தை அடையணும்னாரே, கவலைப்படாதீங்க, நீங்க 6 பேருமே தேவகியினுடைய வயத்துல ஒத்த ஒத்தராக பிறப்பேள், பிறந்த இன்னைக்கே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், கம்சன் வந்து உங்களை அழிச்சுடுவான்னு நாரதர் அந்த சாபத்தை அனுக்கிரகமாக பண்ண அவர்கள் 6 பேராக பிறந்த அந்த கம்சன் வாயிலாக பகவான் பிறக்கக்கூடிய திருவயிற்றுல வந்து தாங்கள் தங்கினாதிலேயே அவங்களுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்தான் அந்த 6 பேருக்கும். அப்படி 6 பேர் அழிக்க 7வது கர்ப்பம் அந்த தேவகி அடையணும். அந்த ஒரு கம்பீரத்தோட அதனுடைய சரித்திரத்தினுடைய தொடர்ச்சியை இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகமாக பட்டத்ரி துவங்குறார். குருவாயிரப்பா, பிராப்தே சப்தம கர்ப்பதாமகிபதோ தொத்ப்ரேரணல்மாயா நீதே மாதவரோகிணீம் த்வமபிபோகோ சச்சித் சுகைகாத்மக தேவக்யா ஜடரம் விவேசித விபோ சம்ஸ்தூயமான சுரைகி சத்வம் கிருஷ்ண விதூய ரோகபடலியும் பக்தியும் பரந்தேகிமே. 6 குழந்தைய கம்சன் அழிச்சான், 7வது குழந்தை கீழே இறங்கணும் வைகுண்டத்துல. குருவாயிரப்பா நீ என்ன பண்ண, உனக்கு படுக்கையாகவும் பாதுகையாகவும் கொடையாகவும் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை கூப்பிட்ட. ஆதிசேஷா, நீதான் 7வது கர்ப்பமா தேவகியினுடைய வயத்துல போய் இருக்கணும், அங்க பிறந்துடாத, கொஞ்ச காலம் 7 மாச காலம் அங்க வாசம் பண்ணேன்னா நான் யோகமாயைய கூப்பிட்டு அவளிடத்துல உத்தரவு கொடுத்து உன்னை கொண்டு போய் வசுதேவருடைய மற்றொரு பத்தினி நந்தகோகுலத்துல ரோகிணின்னு இருக்கா அவளுடைய வயத்துல நீ பிறக்கும்படியாக பண்ணிடுவேன். பிறந்து அங்க என்னுடைய அண்ணாவாகிய பலராமன்ற ஒரு பேரோட நீ இருந்தன்று, நான் 8வது குழந்தையா தேவகியனுடைய வயத்துல போய் அங்க பிறந்த அன்னைக்கு ராத்திரியே உடனே மதுராபுரியிலேருந்து நந்தகோகுலம் வந்து உன் தம்பியா உன்னோட சேர்ந்துக்கிறேன்னார். முதல்ல ஆதிசேஷன் ஒத்துக்கல, நானாவது உங்களுக்கு அண்ணாவாவது அந்த பாவமே எனக்கு வேண்டான்னா. அப்ப எம்பெருமான் சொன்னாராம், உலகத்துல எனக்கு 1000 திருநாமங்கள் இருந்தா கூட ஆதிசேஷா எனக்கு ராமானுஜன்ற திருநாமம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருநாமம்,
ராமானுஜன்ற பேர் யாருக்கு கிடைக்கும்? எவையவனுக்கெல்லாம் அவன் அண்ணா பேரு ராமன்னு இருக்கோ அவனுக்கு, அவ அப்பா ராமானுஜன் பேர் வைக்கலன்னா கூட அந்த தம்பிக்கு ராமனுடைய தம்பி ராமானுஜன் அப்படின்ற பேர் தானா கிடைச்சிடும். அதனால நீ லக்ஷ்மணனா வந்த போது ராமானுஜன் பேரு ராமாவதாரத்துல உனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் ராமன்ற பேரோட இருந்தேன், அதனால நீ பலராமன்ற பேரோட இரு. நான் பின்னாடி வந்து ராமானுஜன்ற பேரை அடையணும்னு இவர் ஆச்சரியப்படுறார். இந்த ஒரு காரணத்துக்காக நான் ஒத்துக்கிறேன்னு குருவாயிரப்பா சப்தம கர்ப்பதாமகிபதேரனால் மாயையா அங்க கொஞ்ச காலம் வாசம் பண்ணா மாயையா யோகமாயை. அந்த யோகமாயையை கூட்டு கண்ணன் சொன்னார், நீ பலராமனை எடுத்துட்டு போய் அங்க நந்தகோகுலத்துல ரோகிணியினுடைய வயத்துல பிறக்கும்படியா பண்ணிடு. நீ என்ன தெரியுமா பண்ணணும்? மாயாதேவியாக யசோதையினிடத்துல பிறந்து அங்க பொன் குழந்தையா படுத்துட்டு இருக்கணும். வசுதேவர் என்ன கொண்டு விட்டுட்டு எட்டாவது குழந்தையா ஒன்ன கணக்கு காண்பிப்பதற்காக திரும்பி எடுத்துட்டு வருவார்னு. குருவாயிருப்பா உன்னுடைய அவதாரத்தை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான ஏற்பாடுகளையும் பண்ணிட்ட, ஏழு மாதத்துல பலராமனை கொண்டு போய் நேர இந்த ஆதிசேஷனுடைய அம்சத்தை ரோகிணியினுடைய கர்ப்பத்துல சேர்த்துட்டா யோகமாக தானும் பெண் குழந்தையா பிறந்து கண்ணனான உன்னுடைய வருகைக்கு காத்துட்டு இருக்கா. அப்ப குருவாயிரப்பா எட்டாவது கர்ப்பமாக உலகமே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு வைகுண்டத்தை நீ திறந்து வைகுண்டாதிபதியான பகவான் தேவக்யா ஜடரம் விபேசித விபோ சம்ஸ்தூயமான சுரைகி சத்வம் கிருஷ்ண விதூய ரோக பட்டல்யம் தான் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் எடுக்கிறதுக்காக வைகுண்டத்திலேந்து தான் தேவகியினுடைய கர்ப்பத்தில் ஆவிர்வவிக்கிறார். தேவதைகளுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருத்து, உலகம் முழுக்க ஒரு பெரிய கொண்டாட்டம். எப்ப இவர் கர்ப்பத்தில் ஆவிர்வவிச்சாரோ அடுத்தது கிருஷ்ணாவதாரம் தானே, அடுத்த ஸ்லோகம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிடுவானே அப்படின்னு நீ உள்ள நுழைய செய்ய உன்னுடைய கிருஷ்ண தரிசனத்தை எல்லாரும் ஸ்மரணம் பண்ணிண்டு அதை கொண்டாடினாலாமேனு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து இருக்கார். தேவதைகள் கிருஷ்ணாவதாரத்தினுடைய சூக்ம தரிசனத்தை அடையறான்னு செய்ய நமக்கு திருக்கோயில் தரிசனம் ஞாபகத்துல வந்துடுறது. திருக்கோயில் விழுப்புரத்திலிருந்து திருக்கோவலூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் திருக்கோவலூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆவியூர் க்ஷேத்திரத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுடைய ஆலயத்திலே பூமியிலிருந்து கிடைத்த சாக்ஷா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை இங்கே நாம் ஆச்சரியமாக அடைய துவங்கிவிட்டோம். நின்ற திருக்கோலத்திலே பரம கம்பீரமாக இயற்கையாக விக்கிரகத்திலே அமைந்த கிரீடத்தோடு தனக்கே உண்டான உப்பிய கண்ணங்களோடு மந்தகாசத்தோடு திருமன் காப்பானது நெற்றியிலே துளங்க சாக்ஷாத் வரதராஜ பெருமான் 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு ஒரு திருக்கரத்தை அபய கஸ்தமாக ரேகைகளுடன் நமக்கு அனுக்கிரகம் செய்து திவ்யமான திருமேனியுடன் காட்சி அளிக்கக்கூடிய அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த திருக்கோயிலிலே ஆச்சரியமாக நம்மாழ்வாரானவர் மூலமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்க திருமங்கை மன்னன் நமக்கு நின்ற திருக்கோலத்திலே கையில் கத்தியுடன் காட்சியை அளிக்க திவ்ய பிரபந்தங்கள் தோன்றுவதற்கு யார் காரணமாக அமைந்தாரோ அந்த நாத முனிகளும் இங்கு மூலவராக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க உடையவர் பாஷ்யக்காரர் என்று கொண்டாடக்கூடிய ராமானுஜருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு எழுந்தருளியிருப்பது ஆச்சரியமல்ல. தலவரலாறானது கூறுகின்றது, சுவாமி தேசிகன் தான் வாழ்ந்த காலத்திலேயே திருவகிந்திபுரத்தில் இருந்து காஞ்சிபுரத்திற்கு செல்லும் போது பெண்ணையாற்றங்கரையிலே தன்னுடைய அனுஷ்டானங்களை முடிக்கும் போது இந்த திருக்கோயிலுக்குள் வந்து இந்த நவநீத கிருஷ்ணனை பார்த்து பிரமித்து மங்களாசாசனம் செய்து தன்னுடைய ஆராதன மூர்த்தியான அயக்ரீவரையும் நவநீத கிருஷ்ணனோடு எழுந்தருளச் செய்து சுவாமி தேசிகனுடைய திருவடி பட்ட இடமாக இருப்பதால் இந்த இடத்திலே அவருடைய திவ்ய தரிசனமானது நமக்கு வெள்ளிக்கிழமையிலே பற்பல பலன்களை அளிக்க வல்லதாக அமைந்துகின்றது. உற்சவமூர்த்தியான சுவாமி இதோ அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே திருமன் காப்பு முகத்திலே துளங்க அவருடைய சின்முத்ரா ஹஸ்தத்துடனும் மற்றொரு கையிலே ஓலைச்சுவடியை தாங்கிக் கொண்டு சாந்தமான ஒரு திருமுகத்துடன் காட்சியளிக்க இதோ படவடிவத்திலே அவருடைய திவ்ய தரிசனத்தில் அவருடைய 2 திருத்தோள்களிலேயும்
விளச்சினையாக திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று எம்பெருமான் சேவை சாதிப்பது போல சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய வடிவழகார்ந்தவன் தூப்புல் வள்ளலின் சேவை மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்றது. இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்திலே பட்டத்ரி எவ்வாறு கண்ணனுடைய அந்த உத்தமமான அந்த சிறைச்சாலையிலே தேவகியினுடைய கர்ப்பத்திலே கர்ப்ப கிரகத்திலே பல திருக்கோயில்களிலே மூலமூர்த்தியாக காட்சியளிக்க கூடியவர் உண்மையான தாயினுடைய கர்ப்ப கிரகத்திற்குள்ளே தான் புகரக்கூடிய அழகை பட்டத்ரி தேவக்யா ஜடரோ விவேசித விபோ சம்ஸ்தூயமான சுரேகி சத்வோ கிருஷ்ணவிதூய ரோகபடலியோ பக்தியோ பரந்தேகிமே. ஆனந்தமா கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான ஏற்பாடுகளோட கம்சாதிகளை வதம் பண்ணணும், உலகத்துல தர்மத்தை நிலநாட்டணும், ராமாவதாரம் மாதிரி ஒரு இடத்துல அவதாரம் பண்ணி அதே இடத்துல இருந்து தன் காரியத்தை முடிச்சுண்டு திரும்பி வந்து ஒரே தர்மம் தர்மம்னு அனுஷ்டானத்தோடு தான் வாழ்ந்தது போல இல்லாம அனைத்து மக்களிடலேயும் முழுசு பரிமாறி எல்லாரிடத்திலையும் நம்ம பழகணும், எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படின்னு பாலையும் வெண்ணையும் திருடி கூட பலவிதமான ஒரு லீலைகளையும் நம்ம நடத்தணும். அதே சமயத்துல கர்மயோகம் ஞான யோகம் பக்த யோகம் முதலிய எல்லா அடங்கிய அந்த பகவத்கீதையை கூட அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் நம்ம இருக்கணும்னு பாலகனாகவும் லீலா வினோதனாகவும் ருக்மிணி லோலனாகவும் ருக்மிணி சத்யபாமா நாதனாகவும் துவாரகா தீசனாகவும் பாண்டவ சகாயனாகவும் பகவத்கீதையினுடைய பார்த்த சாரதியாகவும் பற்பல உருவங்களை எடுக்கணுமேன்னு குருவாயிரப்பா நீ அந்த கர்ப்பத்துல நுழையச்சேயே இத்தனை யோஜனைகளை உன் சரித்திரத்தை மனசுல வச்சுண்டு சத்வம் கிருஷ்ணவீது உயரோகபடலியும் பக்தியும் பரந்தேகிமே. ஆச்சரியமா உள்ளுக்குள்ள நீ பிரவேசம் பண்ணி தேவகியனுடைய கர்ப்பத்துல வாசம் பண்ண ஆரம்பிச்சியாமேன்னு கிருஷ்ணாவதாரத்தினுடைய பூர்வ அவதாரிகையான 37வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை பட்டத்ரி முடிக்கிறாராம். எப்பவுமே பட்டத்ரியோட வழக்கம் கடைசி ஸ்லோகத்தை முடிக்கச்சே தனக்கு வியாதி நீங்கணும்னு கேட்பார். அவருக்கு மாத்திரம் கேட்கல, தொலைக்காட்சி மூலமாக வீட்டில் இருந்தவாறே இந்த தசகத்தை யார் யாரெல்லாம் சிரவணம் பண்ணி பார்த்திருக்காளோ அவர்களுக்கும் பக்தியும் பரந்தேகிமே பரமானந்தத்தை கொடுக்கணும்னு பட்டத்ரி பிரார்த்தனை பண்ணி அந்த அருளோடு இந்த தசகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா ஏழாவது கருவதிலே சேடனவ ஆதிசேடனவன் தொயற்றிடலும் உம்முடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டேன் கேழ்கிளரும் யோகமாயை ரோகிணியின் வயிற்றினிலே ஆதிசேஷனை பலராமனாக சேர்ப்பித்திட்டால் ஊழ்வசத்தால் தேவகியில் கருவினிலே உற்பவத்தை உண்மை காண சூழ்கின்ற தேவர்கள் துதியை செய்ய தூய்மையுடன் குருவாயூரப்பா நீயும் துலங்கி நின்றாய் அப்படின்னு இந்த தசகத்தை முடிச்ச பட்டத்ரி 38வது தசகத்தை குதூகலமாக ஆரம்பிக்க போறார். பக்தர்களே, நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம் நலம் தரும் நாராயணீயத்தின் அடுத்த பகுதி என்பது சாக்ஷாத் கிருஷ்ணன் ஆனந்த குதூகலத்தோடு மதுராபுரியிலே அவதரிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் கொண்ட உத்தமமான பகுதியாக கண்ணனுடைய அருள் அந்த பகுதி ரோகிணி நட்சத்திரம் காலை வேளையிலே இருக்கக்கூடிய திங்கட்கிழமையிலே நமக்கு அமைந்துள்ளது. காத்திருப்போம் கண்ணனுடைய அவதாரத்திற்காக பற்பல பலன்களை பெறுவோம். அந்த கண்ணனுடைய அவதாரத்தோடு ஆவியூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் மூலமூர்த்தியையும் உற்சவமூர்த்தியினுடைய திருமஞ்சனத்தையும் சேர்த்து தரிசனமாக அனுபவிப்போம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.